சிரியாவின் தலைநகரான டமஸ்கஸ் அருகேயுள்ள கிஸ்வியை நோக்கி இன்று அதிகாலை இந்த ஏவுகணைகள் ஏவப்பட்டுள்ளன இஸ்ரேலால் குறித்த ஏவுகணைகள் ஏவப்பட்டதாகவும் இந்த ஏவுகணைகளை சிரிய விமானப்படை இடைமறுத்து அளித்ததாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் சிரியாவில் அந்நாட்டு ஜனாதிபதி ஃபசார் அல் அசாத்திற்கு எதிராக கிளர்ச்சியாளர்கள் ஆயுத போராட்டத்தை கடந்த ஆறு ஆண்டுகளுக்கு மேலாக முன்னெடுத்து வருகின்றனர் இந்த ஆயுத போராட்டத்தை ஒடுக்குவதற்காக சிறிய அரசாங்கத்திற்கு ரஷ்ய அரசாங்கம் ஆதரவளித்து வருகின்றது இந்த நிலையில் கிளர்ச்சியாளர்களின் கட்டுப்பாட்டு பகுதியில் உள்ள பல பகுதிகளை ராணுவத்தினர் வீட்டெடுத்துள்ளனர் இந்த நிலையில் இஸ்ரேல் ராணுவத்தினர் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியுள்ளதாக சிறிய அரசாங்கம் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளது எனினும் எதுவித பாதிப்புகளும் ஏற்படவில்லை என சிறிய அரசாங்கம் அறிவித்துள்ளது